வடசன்ன பாக்ஸரு வார்த்தையில சிக்ஸரு மக்களுக்காக இறங்கி செய்வாரு எதிர்க்கிறவனை ஏறி செய்வாரு நம்ம அண்ணன் ஜெயக்குமார் சேகர் பாபு மாதிரி அம்மல் டம்மல் பீஸ் இல்ல அம்மல் டம்மல் பார்ட்டி இல்ல டம்மல் டம்மல் பார்ட்டி ஸ்டாலின் மாதிரி அடுத்தவன் எவனும் கட்சி ஆட்டைய போட்டுடக் கூடாதுன்னு தான் முதல்வரான உடனே மகனை மந்திரியாக்கி கட்சியை ஒப்படைக்கிற கருங்காலித்தனத்தை எங்க அம்மா பண்ணல ஸ்டாலின் மட்டும் கருணாநிதிக்கு மகனா பிறக்கலன்னா திமுகல ஒரு ஒன்றிய செயலாளரா கூட அவரால் வந்திருக்க முடியாது இன்னைக்கு ஸ்டாலின் பையன்லாம் சட்டசபையில பேசுறாரு அந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தலைவிதி உதயநிதி சட்டசபையில சொல்றாரு என் தாய் என் தந்தை என் தங்கை என் மனைவி இவங்கெல்லாம் இல்லன்னா நான் இல்லைன்னு உதயநிதி சொல்றாரு தம்பி உங்க தாத்தா வந்த ட்ரெயின் திருவாரூர் டு சென்னை வந்த ட்ரெயின்ல ஒரு டிடிஆர் இருந்திருந்தாருன்னா உங்க குடும்பமே இன்னைக்கு இருந்திருக்காரு இன்னைக்கு லோக்கல் கவுன்சிலர் புருஷன் கிட்ட இருந்து லோக்சபா எம்பி வரைக்கும் திமுகல இஷ்டத்துக்கு பண்றாங்க அவங்க மேல ஆக்சன் எடுக்க துப்பில்லாத முதல்வர் ஸ்டாலின் அவர்து டம்மி அரசு எங்க மம்மி அரசு எங்க இந்த டம்மி அரசு எங்க டெல்டா விவசாயிகளை காப்பாத்த காவேரிக்கு நடுவுல தடுப்பணை கட்ட துப்பில்ல ஆனா செத்தவர் பேனாக்கு கடல்ல செலவெப்பாங்களா இது விடியல் ஆட்சியா இந்த பக்கம் ஸ்டாலின் வந்தா சொல்லுங்க இது விடியல் ஆட்சி இல்ல விடியா ஆட்சி திமுக பெண்களுக்கு எதிரான கட்சி திமுகவும் பெண்கள் ஒன்னா குரங்குகளும் பூமாலையோனு அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் பெண்களை ஒரு போக பொருளா மட்டும்தான் திமுக பார்ப்பாங்க திமுகவை ஒரு பொண்ணு தைரியமா எதிர்த்தா நியாயத்தை கேட்டு தைரியமா பேசினா பதில் சொல்ல விடாம திமுகவை திணறி அடிச்சா திமுக கட்சிக்காரங்க முதல்ல கையில எடுக்கிற ஆயுதம் அவங்க நடத்தையே தப்பா பேசுறது எதுக்காக உதயநிதிக்கு பட்டம் கட்டுறாங்க அவசர அவசரமா ஏன்னா கனிமொழி ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு முன்னாடி கை கட்டிக்கிட்டு நிக்க திமுக காரம் விருப்பப்பட மாட்டார் அந்த சிங்கத்தாய் மேல இருக்கிற பயம் இன்னும் பெண்களை பார்த்தாலே திமுகக்கு இருக்கு கனிமொழியே வாய திறந்து எனக்கு உரிமை இருக்குல்ல எனக்கு தலைவர் பதவி கொடுங்கன்னு கேட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம கருணாநிதி பொண்ணனு பார்க்காம கனிமொழி வீட்டுல கல்லெறியறதுக்கு தயாரா இருக்கிறவன் தான் திமுக காரன் ரூம்ல உட்கார்ந்துகிட்டு வீடியோ விடுறதும் பார்க்கல நடந்துகிட்டே பேட்டி கொடுக்கறதெல்லாம் ஈஸி எங்க இறங்கி போராடுங்க விக்க கழட்டி வச்சுட்டு மேக்கப் கலையோனு பயப்படாம மக்களோட மக்களா நின்னு மக்களுக்காக இறங்கி போராடுங்க பாப்போம் திருட்ட திமுகவை மக்கள் தூக்கி எறிகிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல உங்க வீட்டுக்கு வர திருடனை கூட நம்புங்க ஆனா திமுக காரனை நம்பாதீங்க கருணாநிதி தான் என்ன காப்பாத்தினாருன்னு அசிங்கமா இல்ல இதெல்லாம் சொல்றதுக்கு கமல்ஹாசனுக்கு அம்மா மறைஞ்சி இத்தனை வருஷம் கழிச்சா நீ இப்ப வந்து புலம்புறது நீ தைரியமானவனா இருந்தா சுத்தமான வீரனா இருந்தா அம்மா இருக்கும் போது மேடையில அம்மாவை வச்சுக்கிட்டு நீ பேசிருக்கணும் அது எப்படி சாத்தியம்னு கமல்ஹாசன் கேட்கலாம் ஏன் தலை அஜித்குமார் பேசல கருணாநிதி இருக்கும் போது கருணாநிதி மேடையில உங்க கட்சிக்காரங்க சரியில்லைன்னு கருணாநிதி கிட்ட புகார் சொல்லல அந்த தைரியத்தை பாராட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எழுந்து கை தட்டல அவங்க ஹீரோ அவங்க தைரியசாலிங்க அவங்க வீரர்கள் கமல்ஹாசன் எல்லாம் வீரன்னு சொல்லிக்கலாமா குடும்பம் நடத்த சொன்னா ஜாலியா நடத்துவாரு தாலி கட்டுறதுக்கே பயப்படுறவருக்கு அவருக்கெல்லாம் எங்க தைரியம் இருக்கு இவங்க எல்லாம் இன்னைக்கு வெளியில வந்து அரசியல் பேசுறாங்க அது கேட்க வேண்டிய தலையெழுத்து நமக்கு எதிரிய பார்த்து பயந்து ஓடாத சென்னை வீரம்னாலும் விளையாட்டுனாலும் உழைப்பன்னாலும் உண்மை அன்னாலும் பாசம் அன்னாலும் பகை அன்னாலும் கலை அன்னாலும் கானா அன்னாலும் எப்பவுமே வடசன்ன தான் நம்பர் ஒன்னு அதுதான் வடசன்னை மண்ணு
இந்த மண்ணில வாழ்ற இந்த மக்கள் மத்தியில பேசுறது மகிழ்ச்சியா இருக்கு. வடசன்ன பாக்ஸர் வார்த்தையில சிக்ஸர், மக்களுக்காக இறங்கி செய்வாரு, எதிர்க்கிறவனை ஏறி செய்வாரு. நம்ம அண்ணன் ஜெயக்குமார் சேக்கர், நம்ம அண்ணன் ஜெயக்குமார் சேகர் பாபு மாதிரி அம்மாள் டம்மாள் பீஸ் இல்ல, அம்மாள் டம்மாள் பார்ட்டி இல்ல, டம்மாள் டும்மேல் பார்ட்டி. கேஸுக்கு பயந்து ஓடுற பீஸ் இல்ல, மக்களை காக்குற மாசு. எந்த பால் போட்டாலும் அடிக்கிறது சூரியகுமார், எந்த கேள்வி கேட்டாலும் வெளுக்கிறது எங்க அண்ணன் ஜெயக்குமார். அம்மா பிறந்த நாள் பொதுக்கூட்டத்துல இந்த தங்கை பேசுறதுக்கு வாய்ப்பளிச்ச எங்க அருமை அண்ணனுக்கு நன்றி. எனக்கு பொதுவா மக்கள் மத்தியில பேசணும்னா ரொம்ப பிடிக்கும், மக்களை பார்க்க பிடிக்கும், மக்களை சந்திக்க பிடிக்கும். ஏன்னா மக்களை சந்திச்சா புரட்சி தலைவி அம்மாவை சந்திச்ச மாதிரி. எங்க அம்மாவுக்கு மக்கள்னா ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா இப்ப இந்த மக்கள் மத்தியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்தவங்க எங்க அம்மா. தாயன்னா அவங்க, தலைவி அண்ணா அவங்க. ஸ்டாலின் மாதிரி அடுத்தவன் எவனும் கட்சி ஆட்டைய போட்டுடக் கூடாதுன்னு தான் முதல்வரான உடனே மகனை மந்திரியாக்கி கட்சியை ஒப்படைக்கிற கருங்காலித்தனத்தை எங்க அம்மா பண்ணல. ஏன்னா எங்க அம்மாவுக்கு தெரியும், அதிமுக அன்புக்கு அடிப்பணிகிற கூட்டம் திமுக மாதிரி கொத்தடிமை கூடாரம் இல்லைன்னு. இங்க சர்வாதிகாரம் கிடையாது, வாரிசரசியல் கிடையாது. இங்க தகுதியான தலைவர் தொண்டர்கள் கிட்டேந்தே வருவாங்கன்னு எங்க அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா எங்க அம்மாவும் புரட்சி தலைவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சாதாரண தொண்டரா இருந்து அவங்க தகுதியை நிரூபிச்சுக்கிட்டு தலைவரா வந்தவங்க. அதிமுகல பெரியவர், நடுவர், சின்னவர், அடுத்த சின்னவர், ரொம்ப சின்னவர்னு அவங்களுக்கு அவங்களே பட்டம் பட்டப்பெயர் கொடுத்துக்கிட்டு கட்சியை களவாட முடியாது. இது தொண்டர்களுக்கான கட்சி, ஒரு சாதா தொண்டங்கூட தலைவனா வர முடிஞ்ச கட்சி அதிமுக. அப்படிதான் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் இந்த கட்சியை நடத்தினாங்க. அவங்க வழியில வந்த நம்மளும் அதிமுகவை அப்படிதான் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதிமுகல நீங்க தொண்டனா இருக்கணும்னா உங்களுக்கு ரெண்டு தகுதி வேணும். மக்களுக்காக சாகணும், திமுகவை எதிர்த்தே வாழணும். இந்த ரெண்டு தகுதி இருந்தா போதும். இது இல்லாத எந்த துரோகியும் இந்த கட்சிக்கு தேவையில்லை. நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவரோட விசுவாசத்தாலையும் அவரோட உழைப்பாலையும் அம்மா கொடுத்த அடையாளத்தாலையும் தொண்டர்களோட ஆதரவாலையும் ஒரு எம்எல்ஏவா வந்தாரு, அமைச்சரா வந்தாரு, முதலமைச்சரா வந்தாரு. அவரோட துணிச்சலால, திறமையால, நேர்மையால இன்னைக்கு மாபெரும் இயக்கமான அஇஅதிமுகக்கு இடைக்கால பொதுச் செயலாளரா வந்திருக்கார். நாளைக்கு பொதுச் செயலாளர் ஆயிடுவார். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஸ்டாலின் மட்டும் கருணாநிதிக்கு மகனா பிறக்கலன்னா திமுகல ஒரு ஒன்றிய செயலாளரா கூட அவரால் வந்திருக்க முடியாது. இன்னைக்கு ஸ்டாலின் பையன்லாம் சட்டசபையில பேசுறாரு, அந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தலைவிதி. உதயநிதி சட்டசபையில சொல்றாரு, என் தாய், என் தந்தை, என் தங்கை, என் மனைவி இவங்கெல்லாம் இல்லன்னா நான் இல்லைன்னு உதயநிதி சொல்றாரு. தம்பி, உங்க தாத்தா வந்த ட்ரெயின், திருவாரூர் டு சென்னை வந்த ட்ரெயின்ல ஒரு டிடிஆர் இருந்திருந்தாருன்னா உங்க குடும்பமே இன்னைக்கு இருந்திருக்காரு. இவங்கெல்லாம் வந்து பேசுறாங்க. கடந்த 3 மாசமா பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் நிறைய ஊருக்கு போறோம், நிறைய மக்களை சந்திக்கிறோம். அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டங்கள்,
தலைவர் பிறந்தநாள் பொதுக்கூட்டங்கள், பொன்விழா பொதுக்கூட்டங்கள், இப்போ ஈடோ ஈரோடு இடைத்தேர்தல் என போன இடத்துல எல்லாம் நான் நிறைய இடத்துல விசாரித்தேன். மக்களை பார்த்து அம்மா உணவகம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கேன்னு அதுக்கு ரொம்ப வருத்தத்தோட மக்கள் சொன்னாங்க, எங்கம்மா நடக்குது எல்லாமே திமுக தடுக்குதுன்னு. இந்த பினாமி முதல்வர் ஸ்டாலினுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், உங்களால் அம்மா உணவகம் மூட முடியும், அம்மா ஆட்சி கொண்டு வந்த நல்ல திட்டங்களை நிறுத்த முடியும், ஆனா மக்கள் இதயத்தில் வாழ்ற எங்க அம்மாவையும் புரட்சி தலைவரையும் உங்களால் அழிக்கவே முடியாது. இன்னைக்கு சென்னை மக்கள் தண்ணி பிரச்சனையில சிக்கி தவிக்காம இருக்காங்கன்னா, லாரி பின்னாடி குடத்தை தூக்கிட்டு ஓடாம இருக்காங்கன்னா, வெயில்ல வரிசையில ஒரு குடம் தண்ணிக்காக நின்று வாடாம இருக்காங்கன்னா, அதுக்கு காரணம் எங்க அம்மா. பூமி தாய குளிர வச்ச புரட்சி தாய், இந்த மண்ணை வளமாக்க மழைநீர் சேமிப்பு திட்டத்தை கொண்டு வந்தவங்க. இன்னைக்கு மழை பெஞ்சா நிலத்தடி நீர் உயருதுன்னா அதுக்கு காரணம் எங்க அம்மா. கருணாநிதி கமிஷன் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் காலாவதி ஆயிடுச்சுன்னு சொன்ன வீராணன் திட்டத்தை கையில எடுத்து வெற்றிகரமா முடிச்சு இந்த சென்னைக்கு தண்ணி கொண்டு வந்த வீரத்தாய் எங்க அம்மா. தமிழர்களின் ஓட்டுக்காக வெறும் அரசியலா கருணாநிதி காவேரி பிரச்சனைய பார்த்தாரு, ஆனா எங்க அம்மா காவேரி உரிமைகளுக்காக கோர்ட் வரைக்கும் போய் டெல்டா விவசாயிங்க வாழ்க்கையில விளக்கேத்தி காவேரி தாய் என்ற பட்டம் வாங்கினவங்க எங்க அம்மா. முல்லை பெரியார் பிரச்சனையில சட்ட ரீதியா போராடி தர்மத்தை ஜெயிக்க வச்சு தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொண்டு வந்தவங்க எங்க அம்மா. எங்க அம்மா கரும்பு மனசு இருக்கிற இரும்பு பெண்மணி. அவங்க நடத்துனாங்களே ஆட்சி, அது பொற்கால ஆட்சி, அது விடியல் ஆட்சி, அது மக்களாட்சி. மக்களுக்கு ஆபத்துன்னா, மக்களுக்கு எதிரா யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க சொந்த கட்சிக்காரங்களோ கூட்டணி கட்சிக்காரங்களோ எதிர்கட்சிக்காரங்களோ ஏறி மிதிப்பாங்க எங்க அம்மா. அது எங்க அம்மா அரசு, மம்மி அரசு. இன்னைக்கு லோக்கல் கவுன்சிலர் புருஷன் கிட்ட இருந்து லோக்சபா எம்பி வரைக்கும் திமுக இஷ்டத்துக்கு பண்றாங்க. அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க துப்பு இல்லாத முதல்வர் ஸ்டாலின் அவரது டம்மி அரசு. எங்க மம்மி அரசு எங்க, இந்த டம்மி அரசு எங்க. இதுல கேட்டா விடியல் ஆட்சின்னு சொல்லுவாங்க, தெரியாம தான் கேக்குற. எது விடியல் ஆட்சி? என்ன தூங்க விடமாட்டான்றாங்கன்னு முதல்வரே புலம்புற ஆட்சி விடியல் ஆட்சியா? நீ எனக்கா ஓட்டு போட்ட, என்ன உதவி கேட்கிறன்னு மக்களை திட்டுற மந்திரி இருக்கிற ஆட்சி, இது விடியல் ஆட்சியா? நம்பி ஓட்டு போட்ட பெண்களை ஓசி டிக்கெட்டுங்கன்னு அசிங்கப்படுத்துற அமைச்சர் இருக்கிற ஆட்சி, இது விடியல் ஆட்சியா? மதுக்கடைய அரசாங்கம் நடத்துமா, மக்கள் பேருந்து தனியார் நடத்துமா, இது விடியல் ஆட்சியா? கனிமொழி பாதுகாப்புக்காக பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லாம பண்றாங்க திமுக, இது விடியல் ஆட்சியா? வடக்கன் அடிக்காதீங்கன்னு கூவுற திமுக தமிழ்நாட்டில் தமிழன, அதுவும் ராணுவ வீரனை அடிச்சே கொள்றாங்க, இது விடியல் ஆட்சியா? தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரோன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே குறிப்பிட்ட சிலருக்கு தான் தருவோம், தகுதியானவங்களுக்கு தான் 1000 ரூபாய் தரோன்னு சொல்லிட்டு அதுவும் கொடுக்காம ஏமாத்துறாங்களே, இது விடியல் ஆட்சியா? கோர்ட் வாசல்ல இருந்து கோவில் வாசல் வரைக்கும் கொலை, கொள்ளை, வெட்டு, குத்து நடக்குது, இது விடியல் ஆட்சியா? ஈரோடு இடைத்தேர்தலுக்கு செங்கலோட வந்தீங்க, டெல்லிக்கு போகும்போது மட்டும் பொன்னாடியும் பொக்கேயும் தூக்கிட்டு போறீங்க, இது விடியல் ஆட்சியா? டெல்டா விவசாயிகளை காப்பாத்த காவேரிக்கு நடுவுல தடுப்பன கட்ட துப்பில்ல, ஆனா செத்தவர் பேனாக்கு கடல்ல சில வைப்பாங்களா, இது விடியல் ஆட்சியா? யார ஏமாத்துறதுக்கு பேசுறாங்க?
பால் விலை உயர்வு, ஈபி பில் உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, நூல் வரி உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, காய்கறி விலை உயர்வு, விலைவாசி உயர்வு, வேலை இல்லா திண்டாட்டம் உயர்வு, நிர்வாக சீர்கேடு உயர்வு, ரவுடிசம் குண்டாயிசம் கந்து வெட்டி பிரச்சனை எல்லாம் உயர்வு, திமுக கட்சிக்காரங்க அராஜகம் உயர்வு, இப்படி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உயர்ந்துகிட்டே இருக்கு. இது விடியலாட்சியா? இந்த பக்கம் ஸ்டாலின் வந்தா சொல்லுங்க இது விடியலாட்சி இல்ல, விடியா ஆட்சி, விளங்காத ஆட்சின்றது தயவு செஞ்சு ஸ்டாலினுக்கு சொல்லுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா இருக்கு, இன்னைக்கு ஆட்சியில இருக்குன்னா யார் காரணம்? தமிழ்நாட்டு பெண்கள் தான் காரணம். அவங்க கொடுத்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஓட்டு போட்டாங்க பெண்கள். அந்த பெண்களை ஏமாத்தி இன்னும் கூட ஆட்சியை நடத்துறாங்க இந்த திருட்டு திமுக. ஆனா நீங்க எழுதி வச்சுக்கங்க, இந்த திருட்டு திமுக பெண்களுக்கு எதுவுமே செய்யாது. ஏன்னா திமுக பெண்களுக்கு எதிரான கட்சி. திமுகவும் பெண்கள் ஒன்னா குரங்குகளும் பூமாலையோன்னு அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். பெண்களை ஒரு போக பொருளா மட்டும்தான் திமுக பார்ப்பாங்க. திமுகல மனைவி, இணைவி, துணைவி, தாய், தங்கை, தோழின்னு எந்த ரூபத்துல இருந்தாலும் அங்க மரியாதை கிடைக்காது. நாக்குல நரும்பே இல்லாம பேசுவாங்க. திமுகவை ஒரு பொண்ணு தைரியமா எதிர்த்தா, நியாயத்தை கேட்டு தைரியமா பேசினா, பதில் சொல்ல விடாம திமுகவை திணறி அடிச்சா, திமுக கட்சிக்காரங்க முதல்ல கையில எடுக்கிற ஆயுதம் அவங்க நடத்தைய தப்பா பேசுறது. பெண்களை இழிவுபடுத்தி வேடிக்கை பார்த்து ரசிக்கிறதே கொள்கையா வச்சிருக்கிற கட்சி தான் திமுக. இவங்க பெண்கள் பத்தி பேசுறாங்க. திமுக பெண்களை பார்த்தாலே பயம். இந்திரா காந்தி அம்மையார் திமுக ஊழலை கண்டுபிடிச்சு திமுக ஆட்சியை கலைச்சாங்க. அவங்க கிட்ட ஆரம்பிச்சு சட்டசபையில திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்ட அனந்த நாயகில இருந்து நம்ம அம்மா புரட்சி தலைவி வரைக்கும் திமுகவை நடுங்க வச்ச அத்தனை பெண்களையும் திமுக அவமானப்படுத்திருக்கு, அசிங்கப்படுத்திருக்கு. இப்போ அந்த வரிசையில என்னையும் சேர்த்துக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. திமுக பெண்களை பார்த்தாலே பயப்படும், பெண்களை கண்டாலே திமுகக்கு பயம். திமுக ஒரு ஆணாதிக்க கட்சி, பெண்களை கண்ட ஆகாதன்னு நிரூபிக்க நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். திமுகல திமுக கட்சி கருணாநிதி வாரிசுக்கு தான் சொன்னா, ஸ்டாலினுக்கு அப்புறம் திமுகக்கு தலைவரா வர வேண்டியது, முதல்வரா வர வேண்டியது கனிமொழி தானே. ஏன்னா கனிமொழி தானே கருணாநிதிக்கு நேரடியான வாரிசு. எதுக்காக உதயநிதிக்கு பட்டம் கட்டுறாங்க அவசர அவசரமா? ஏன்னா கனிமொழி ஒரு பெண். ஒரு பெண்ணுக்கு முன்னாடி கை கட்டிக்கிட்டு நிக்க திமுக காரன் விருப்பப்பட மாட்டார். ஏன்னா ரொம்ப பாதிச்சிருக்காங்க. நம்ம அம்மா புரட்சி தலைவி திமுகவை எத்தனையோ வருஷம் கை கட்டி வாய்ப்பத்தி உட்கார வச்சிருக்காங்க. அந்த சிங்கத்தாய் மேல இருக்கிற பயம் இன்னும் பெண்களை பார்த்தாலே திமுகக்கு இருக்கு. உரிமை இருக்குன்னா கூட கனிமொழிய அவங்க எந்த காலத்திலையும் வரவிட மாட்டாங்க. அதையும் தாண்டி கனிமொழியே வாய திறந்து எனக்கு உரிமை இருக்குல்ல, எனக்கு தலைவர் பதவி கொடுங்கன்னு கேட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம கருணாநிதி பொண்ணனு பார்க்காம கனிமொழி வீட்டுல கல்லெறியறதுக்கு தயாரா இருக்கிறவன் தான் திமுக காரன். பொது மேடையில பேசுற பெண்களை பார்த்து திமுக கட்சிக்காரங்க சுயமரியாதை பத்தியும் ஒழுக்கத்தை பத்தியும் சொல்லித்தராங்களா? இதை விட பெரிய காமெடி வேற எதுவுமே இல்லை. சினிமால நடிக்க கத்துக்க ஆரம்பிச்சப்போ பால்டாயில் பாட்டலோட சுத்தின உதயநிதி நடிப்பு கொஞ்சம் கத்துக்கிட்ட உடனே ஒத்த செங்கலை தூக்கிக்கிட்டு கிளம்பி அரசியலுக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு அடுத்த தலைவர் உதயநிதி தான் சொல்றாங்க. அத ஊபிஸும் கொண்டாடுறாங்க.
நான் கூட ஊபிஸ் அண்ணா உடன் பிறப்புகளை நினைச்சேன். இப்பதான் தெரிஞ்சது ஊபிஸ் அண்ணா உதயநிதி பின்னாடி பக்கெட் தூக்கிட்டு ஓடுறவங்கன்னு. இவங்கெல்லாம் கருணாநிதி குடும்பத்துக்கு கொத்தாடிமை வேலை பார்க்குறவங்க எல்லாம் சுயமரியாதை பத்தி பேசுறாங்க. யார பார்த்து பேசுறீங்க? நாங்க ஒன்னும் குடும்பம் குடும்பம்னு தமிழகத்தை அழிச்ச தாத்தா வழியில இருந்து வரல. தமிழ்நாட்டு மக்களை காக்க ஆத்தாவா அவதாரம் எடுத்த அம்மா வழியில இருந்து வந்தோம். மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக ஆண்டு மக்களுக்காக மாண்ட தலைவி எங்க தலைவி புரட்சி தலைவி. எத்தனை திட்டங்கள் மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு பெண்களுக்காக எத்தனை திட்டங்கள். தாலிக்கு தங்கம் திட்டம், பெண் குழந்தைங்க பாதுகாக்கிற திட்டம், பெண் கமாண்டோ தொடர் பட, முதியவர்களுக்கு பென்ஷன், மாணவர்களுக்கு திட்டம், மீனவர்களுக்கு திட்டம், நெசவாளர்களுக்கு திட்டம், விவசாயிகளுக்கு திட்டம், ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களை வாழ வச்சவங்க எங்க அம்மா. அந்த சிங்க தாயின் வழியில வந்த சிங்க குட்டிங்க நாங்க. சொந்த பொண்ணைய பொண்ணு அனு ஒத்திக்கிறதுக்கே துப்பில்லாத தலைவர் இருந்த கட்சியிலேருந்து வந்த திமுக காரெல்லாம் இவ்வளவு பேசுனா தமிழ்நாட்டு மக்களை அவங்க சொந்த பிள்ளைங்களால நினைச்சு வாழ வச்சு வாழ்ந்த தலைவர்கள், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி வழியில வந்த நாங்க எவ்வளவு பேசுவோம். யார்கிட்ட வந்து இவங்க பேசுறாங்க? மூக்குக்கு கீழே மீச வச்சிருக்கிறல்ல ஆம்பளை இல்ல கோபாலு, ரூம்ல உட்கார்ந்துகிட்டு வீடியோ விடுறதும் பார்க்கல நடந்துகிட்டே பேட்டி கொடுக்கறதெல்லாம் ஈஸி. எங்க இறங்கி போராடுங்க. விக்க கழட்டி வச்சுட்டு மேக்கப் கலையோனு பயப்படாம மக்களோட மக்களா நின்னு மக்களுக்காக இறங்கி போராடுங்க பாப்போம். காவேரி பிரச்சனையில எங்க அம்மா ஒன்னாவிரதம் இருந்த மாதிரி, இலங்கை பிரச்சனையில உங்க அப்பா ஒன்னாவிரதம் இருந்த மாதிரி இல்ல. கிட்டத்தட்ட 23 மாசம் ஆச்சு திமுக ஆட்சிக்கு வந்து, ஆனா மக்களுக்கு ஒரு நல்ல திட்டம் கொண்டு வரல. ஆனா வாயில வட சுடுறது மட்டும் நிறுத்தவே மாட்டேன்றாங்க. தினம் தினம் ஒரு டிராமா, தினம் தினம் ஒரு விளம்பரம். கேட்டா திராவிட மாடல் ஆட்சி, விடியல் ஆட்சி, இது விடியல் அரசுன்னு சொல்றாங்க. எது விடியல் அரசு? இது விடியா அரசு, விளம்பர அரசு, விளங்காத அரசு, வேலைக்காகாத அரசு, வெட்டி அரசு, வெத்து அரசு, வேதனை தர அரசு, வெக்கப்பட வேண்டிய அரசு, மக்களை துக்கப்பட வைக்கிற அரசு. இன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தல்ல வெற்றியை ஏலம் எடுத்திருக்கீங்க. எல்லா தொகுதியிலையும் எல்லா தேர்தலையும் பணத்தை வச்சு ஜெயிச்சிட முடியாது. மக்களோட கோவத்தை மதிக்காம அதுக்கும் ஒரு ரேட்டு பேசி ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிற இந்த திருட்ட திமுகவை மக்கள் தூக்கி எறிகிற நாள் ரொம்ப தூரத்துல இல்லை. தமிழ்நாட்டில் இன்னைக்கு எப்படிங்க இருக்கு? அதிமுக ஆட்சியில மக்கள் ரொம்ப ஃபைனா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம வீட்டில் வேலை பார்க்குற அக்காவுக்கு ஒரு ஃபோன் வந்தது. அம்மா உங்க பையன் எங்க கூட தான் இருக்காங்க, வந்து 50,000 கட்டிட்டு கூட்டிட்டு போங்கன்னு ஒரு ஃபோன் வருது. நம்ம வீட்டில் வேலை பார்க்குற அக்கா பதறி அடிச்சுக்கிட்டு என் பையனை தயவு செஞ்சு விட்டுடுங்க, இல்லைன்னா நான் போலீஸ்க்கு சொல்றேன்னு சொன்னாங்க. அப்போ ஃபோனில் அந்த பக்கம் பேசுகிற போலீஸ் சொல்ற, அந்த பக்கம் பேசுகிறவர் சொல்கிறாரு, நாங்களே போலீஸ் தாம்மா பேசுகிறோம், கடத்தல்காரர் இல்லை, உங்கள் பையன் ஹெல்மெட் போடல, லைசன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, ஓவர் ஸ்பீடில் போனார், அதனால நாங்கள் ஃபைன் போட்டிருக்கோம், ஒரு 50,000 ரூபாய் கொண்டு வந்து கட்டிட்டு உங்க பையனை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பிஜேபி ஆள்ற மாநிலங்களையே கொண்டு வராத வாகன சட்டத்தை வேணும்னு வசூல் வேட்டைக்காக திமுக தமிழ்நாட்டில் அமல்படுத்தி திரும்புற பக்கம் எல்லாம் ஃபைன் போடுறாங்க. அதிமுக ஆட்சியில ரொம்ப ஃபைனா இருந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு திரும்புற பக்கம் எல்லாம் ஃபைன் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹெல்மெட் போடாம போறது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன், கண்டிப்பா ஹெல்மெட் போடணும், ஹெல்மெட் போடலன்னா ஃபைன் கட்டணும்.
ஆனா ஹெல்மெட் போட்டாலும் வீட்டுக்கு கண்டிப்பா போய் சேருவோன்னு தெரியாத அளவுக்கு ரோட் இருக்கு, சிக்னல் இருக்கு, டிராபிக் இருக்கு. போடாத ஹெல்மெட்டுக்கு மக்கள் ஃபைன் கட்டுவாங்க. அப்ப இல்லாத ரோட்டுக்கு, எரியாத சிக்னலுக்கு, திரும்புற பக்கம்ல இருக்கிற குலுக்கு யார் ஃபைன் கட்டுவாங்க? இந்த திருட்டு திமுக அரசாங்கம் ஃபைன் கட்டுமா? அவங்க கட்ட மாட்டாங்க. நம்ம தான் ஃபைன் போடணும். எப்ப தேர்தல் வந்தாலும் அந்த திருட்டு திமுகக்கு பெரிய ஃபைனா போட்டு வீட்டுல உட்கார வைக்கணும். பொதுவா மக்களுக்கு பிடிக்காத கட்சி ஆட்சிக்கு வந்தா மக்கள் எல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்தா அனிமல்ஸே பயப்படும். ஏன்னா செய்யற தப்பெல்லாம் இவங்க செஞ்சுட்டு பழிய தூக்கி மிருகங்கள் மேல போட்டுடுவாங்க. கூவத்தையே சுத்தப்படுத்தலன்னு கேட்டா முதல இருக்குன்னு வாங்க. சக்கரை எங்கப்பான்னு கேட்டா எறும்பு சாப்பிட்டுடுச்சுன்னு வாங்க. சரி, கோணியாவது இருக்கணுமா, அது எங்கப்பான்னு கேட்டா கரையான் தின்னுடுச்சுன்னு வாங்க. இப்பெல்லாம் அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது, ஏப்பான்னு கேட்டா அணில் கம்பி கடிச்சிடுச்சுன்னு வாங்க. இப்படி வாக்களிச்ச மக்களை தான் திமுக கஷ்டப்படுத்துறாங்கன்னு பார்த்தா வாயில்லாத ஜீவனை கூட இந்த திமுக ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். நாங்கெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கோம். நீங்க அதிமுக கட்சிக்காரங்களெல்லாம் நீங்க பாக்குறீங்க. எங்க அதிமுக தொண்டர்கள் கிட்ட நீங்க வந்து கேளுங்க, புரட்சி தலைவர் நல்லவரா, புரட்சி தலைவி நல்லவங்களா, அவங்க யோக்கியமானவங்களான்னு நீங்க கேளுங்க. எங்க கட்சி தொண்டர்கள் சொல்லுவாங்க அவங்க தெய்வங்கள்னு சொல்லி. நீங்க பிஜேபி கட்சி தொண்டர்கள் வந்தாங்கன்னா நீங்க கேளுங்க, வாஜ்பாய் நல்லவரா, யோக்கியமானவரான்னு கேளுங்க. பிஜேபி தொண்டர்கள் சொல்லுவாங்க வாஜ்பாய் உத்தமர்னு சொல்லி. நீங்க தமாகா கட்சியிலிருந்து வந்தா கேளுங்க, மூப்பனார் நல்லவரா, யோக்கியமானவரான்னு கேளுங்க. தமாகா கட்சிக்காரங்க பதில் சொல்லுவாங்க, மூப்பனார் வல்லல்னு சொல்லுவாங்க. நீங்க பக்கத்துல இருக்கிற திருப்பதிக்கு போய் தெலுங்கு தேசம் கட்சிக்காரங்க கிட்ட என்டிஆர் நல்லவரா, யோக்கியமானவரான்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க என்டிஆர் தேவுடுன்னு சொல்லுவாங்க. அதே திமுக கட்சிக்கார உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க கேளுங்க, கருணாநிதி நல்லவரா, ஸ்டாலின் நல்லவரா, யோக்கியமானவங்களான்னு நீங்க கேட்டு பாருங்க. பதிலுக்கு நீ யோக்கியனான்னு கேட்பானே தவிர அவங்க நல்லவங்க யோக்கியமானவங்கன்னு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்க அரசியல் பேச்சு கேட்டு கேட்டு கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க. உங்களோட சுவாரஸ்யத்துக்காக ஒரு குட்டி கதை சொல்ல விரும்புறேன். துபாயில ஒரு பணக்கார ஷேக் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு உடம்பு சரியா இல்லாம போச்சு. அவருக்கு ரத்தம் தேவைப்பட்டது. ஆனா அவருக்கு ரொம்ப ரேரான பிளட் குரூப். அவரோட ரத்தம் அந்த வகை சுலபமா கிடைக்காது. ஆனா திமுக கட்சிக்காரர் ஒருத்தருக்கு சென்னையில அதே வகையான ரத்தம் இருந்தது. அதை தெரிஞ்சுக்கிட்டு துபாயில இருந்து ஷேக்கு கிளம்பி சென்னைக்கு வந்தார். வந்து அந்த திமுக கட்சிக்காரரை கூப்பிட்டு, தம்பி எனக்கு உடம்பு சரியா இல்லை, எனக்கு ரொம்ப ரேரான பிளட் குரூப்பு, அதே வகை ரத்தம் உனக்கும் இருக்கு, எனக்கு கொஞ்சம் ரத்தம் கொடுத்து என்னை காப்பாத்துப்பான்னு கேட்டார். திமுக கட்சிக்காரர் சும்மா கொடுப்பானா, எவ்வளோ தருவேன்னு கேட்டார். துபாய் ஷேக்கு, என்னை காப்பாத்துப்பா, நான் நிறைய தரேன்னு சொல்லி பணம் கொடுத்தாரு, பொருள் கொடுத்தாரு, தங்கம் கொடுத்தாரு, வைரம் கொடுத்தாரு. எல்லாத்தையும் சந்தோஷமா வாங்கி வச்சுக்கிட்ட திமுக கட்சிக்காரர் ரத்தம் கொடுத்தாரு. துபாய் ஷேக்குக்கு உடம்பு சரியாயிடுச்சு. ஷேக்கு மறுபடியும் துபாய்க்கு போயிட்டார் கிளம்பி. அப்படியே சில வருஷங்கள் ஓடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஷேக்குக்கு உடம்பு சரியா இல்லாம போகுது. இப்போ திரும்பி சென்னைக்கு வர்றாரு துபாய் ஷேக்கு. வந்து அதே திமுக கட்சிக்காரரை கூப்பிட்டு, தம்பி எனக்கு மறுபடியும் கொஞ்சம் ரத்தம் தேவைப்படுதுப்பான்னு கேட்டார். இப்போ குஷியான திமுக கட்சிக்காரர், உனக்கு என்ன ஷேக்கு, ஒரு லிட்டர் இல்லை, உனக்காக நான் 2 லிட்டர் ரத்தம் தரேன்னு சொன்னார். ரத்தம் கொடுத்தாரு துபாய் ஷேக்கு, ரத்தம் வாங்கிக்கிட்டாரு. அவருக்கு மறுபடியும் உடம்பு சரியாயிடுச்சு. இந்த முறை துபாய் ஷேக்கு துபாய்க்கு கிளம்பும் போது திமுக கட்சிக்காரரை கூப்பிட்டு ஷேக்கெண்டு கொடுத்து, ரொம்ப நன்றி தம்பி, இதோ வச்சுக்கங்கன்னு ஒரு மிட்டாய் பெட்டி சாக்லேட் பாக்ஸ் ஒன்று கொடுத்தாரு. இப்போ பதறி அடிச்சுக்கிட்டு திமுக கட்சிக்காரர், என்ன ஷேக்கு, போன முறை பணம் கொடுத்த, தங்கம் கொடுத்த, வைரம் கொடுத்த, பரிசு கொடுத்த,
இந்த முறை எதுவுமே கொடுக்காம போறியான்னு பதர் அடிச்சுக்கிட்டு கேட்டாரு. அப்போ அந்த துபாய் ஷேக் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, போன முறை நான் வந்த போது எனக்குள்ளார ஓடினது துபாய் ஷேக் ரத்தம் பா, இப்போ எனக்குள்ளார ஓடுறது திமுக காரர் ரத்தம். நான் இப்ப எல்லாம் வாங்கியே பழகிட்ட, கொடுத்து பழக்கமே இல்லைன்னு சொல்றாங்க. இதுதான் திமுக காரன், இதுதான் திமுக காரங்க புத்தி. தேர்தல் சமயத்துல எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தாங்க திமுக, ஒன்னா ரெண்டா, இஷ்டத்துக்கு வாயில வந்ததெல்லாம் வாக்குறுதியா கொடுத்தாங்க. ஆனா ஏதாவது நிறைவேற்றினாங்களா? மக்களுக்கு எதுவுமே நிறைவேற்றாம வாய்க்கூசாம பேசுறாங்க. பிரஸ் பார்த்தா போதும், கேமராவை பார்த்தா போதும், இந்த மேயர் பிரியால இருந்து மாசு, ஸ்டாலின், உதயநிதி, சேகர் பாபு, செந்தில் பாலாஜின்னு இஷ்டத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் சொல்லி நாங்க நிறைவேற்றிட்டோம்னு சொல்றாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு பாண்டியராஜன் சார் படத்துல ஒரு காட்சி தான் ஞாபகம் வரும். எல்லா பைத்தியங்களும் வரிசையா நின்றுகிட்டு சொல்லுவாங்க, 2000, 4000, 6000, 8000, 10000, பிம்பிளி கிப்பிலாப்பி. அதே மாதிரிதான் 50%, 60%, 70%, 80%, 90%, 100% நிறைவேற்றிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா மக்களுக்கு என்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்கன்னு பார்த்தா, பிம்பிளிக்கு பிலாப்பி மாமா பிஸ்கோத், ஒரு பிரைஸாக்கு பிரயோஜனம் இல்லாத வாக்குறுதியை தான் இந்த திருட்டு திமுக நிறைவேற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துல அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை பாதியாவது நிறைவேற்றிருந்தாங்கன்னா ஈஸியா ஈரோட்டில் ஜெயிச்சிருக்கலாம். ஆனா ஈரோட்டில் திமுக கட்சிக்காரங்க எவ்வளோ கேவலமா வேலை பார்த்தாங்கன்னு தெரியுமா? நாங்கெல்லாம் ஈரோட்டில் தான் இருந்தோம், கட்சி வேலை பார்த்துட்டு இருந்தோம், கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம். திமுக காரங்க செஞ்ச அத்தனை சேட்டையும் அண்ணன் சொன்னாரு, இன்னும் நிறைய செஞ்சாங்க. அக்கா வண்டியில காத்து கம்மியா இருக்கு, போற வழியில பெட்ரோல் பங்க்ல காத்தடிச்சிட்டு போயிடலான்னு, காத்தடிக்கலான்னு பெட்ரோல் பங்குக்கு போனா அங்க காத்தடிக்கிற டியூப்போட ரெடியா நிக்கிறாரு அமைச்சர் கே நேரு. இது என்னடான்னு மண்டாலா சூடு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறதுக்குள்ள டிங்கு 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 டிங்குன்னு ஒரு குல்பி வண்டி போச்சு. சரி ஜில்லுன்னு ஒரு குல்பியாவது சாப்பிடலான்னு குல்பி கேட்டா குல்பி எடுத்து தராரு அமைச்சர் பொன்முடி. இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு பிரச்சாரத்துக்கு கிளம்புனா ஒருத்தன் பக்கத்துல செயின் பறிச்சுட்டு ஓடுற மாதிரி வேகமா ஓடுறான், பின்னாடி 10-15 பேர் ஓடுறாங்க. நானும் திருடன் நினைச்சுக்கிட்டு புடிங்க புடிங்கன்னு கத்துனேன். பக்கத்துல இருந்த வேலுமணி அண்ணன் சொல்றாரு, தங்கச்சி அது செந்தில் பாலாஜிமா, ஓடிக்கிட்டே ஓட்டு கேக்குறாங்கன்னு. கையால் ஆகாத காங்கிரஸ்க்கு ராகுல் காந்தி கூட நடந்துதான் ஓட்டு கேக்குறாங்க. ஆனா திமுக அமைச்சருங்க ஈரோட்ல ஓடி ஓடி ஓட்டு கேட்டாங்க. ஏன் பயம், பார்த்து பயம். ஸ்டாலின் ஆட்சி பண்றாரோ இல்லையோ, ஆனா ஆட்சி நடக்கிற மாதிரி ஒரு காட்சியை நடத்துவார். தினம் ஒரு டிராமா, தினம் ஒரு டிசைனு, தினம் ஒரு பேட்டி. சமீபத்தில் ஒரு பேட்டியில ஸ்டாலின் சொல்றாரு, கேள்விக்கு பதில், கேள்விக்கு பதில அவரே கேள்வி கேட்டுப்பார், அவரே பதில் சொல்லிப்பார். அதுல ஸ்டாலின் சொல்றாரு, அதுல ஒருத்தங்க கேள்வி கேட்கிறாங்க, ரெட்டலைய பார்த்து உங்களுக்கு பயமான? அதுக்கு ஸ்டாலின் சிரிச்சுக்கிட்டே, எங்களுக்கு என்ன ரெட்டலைய பார்த்து பயம், நாங்க ரெட்டலைய தோக்கடிச்சிருக்கோம். ஸ்டாலினுக்கு வரலாறு தெரியல, நான் வரலாறு கிளாஸ் எடுக்கிற ஸ்டாலினுக்கு. கட்சி ஆரம்பிச்ச 6 மாசத்துல இடைத்தேர்தல் ஆளுங்கட்சியை தோக்கடிச்ச கட்சி அதிமுக, தோக்கடிச்ச சின்னம் ரெட்டலை. தோத்த கட்சி, தோத்த ஆளுங்கட்சி திமுக, தோத்த சின்னம் உதயசூரியன். உங்க அப்பா கருணாநிதி கனவுல கூட பயந்த சின்னம் ரெட்டல சின்னம். சைலன்ட் போட்ட வண்டியில போயிட்டு இருந்த கருணாநிதிய கோபால்புரம் வீட்டுல சைலன்ட் மோட்ல உட்கார வச்ச சின்னம் ரெட்டல சின்னம். ரெட்டல இல்லாத போது ஆட்சியை பிடிச்ச கருணாநிதிய மறுபடியும் தோக்கடிச்சு சாகர வரைக்கும் வீட்டில் உட்கார வச்ச சின்னம் ரெட்டல சின்னம். ஸ்டாலினோட முதல்வர் கனவை 30 வருஷம் தள்ளி போட்டு முடக்கி போட்டிருந்தது ரெட்டல சின்னம்.
புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் களத்துக்கு வராமலே கட்சிய ஜெயிக்க வச்சு ஆட்சிய பிடிச்ச சின்னம் ரெட்டால சின்னம். இவங்கெல்லாம் இன்னைக்கு ரெட்டாலைய பத்தி பேசுறாங்க. தயவு செஞ்சு இந்த திருட்டு திமுகவை நம்பாதீங்க. நான் தேர்தல் சமயத்திலேயே சொன்னேன், உங்க வீட்டுக்கு வர திருடனை கூட நம்புங்க, ஆனா திமுக காரன நம்பாதீங்க. கடவுள் இந்த உலகத்துல எல்லாமே சமமா தான் வச்சிருப்பாரு. நல்லது இருந்தா கெட்டது இருக்கும், லாபம் இருந்தா நஷ்டம் இருக்கும், துன்பம் இருந்தா இன்பம் இருக்கும். அதே மாதிரி அதிமுக இருந்தா திமுக இருக்கும். கடவுள் எல்லாருக்கூடையும் இருந்து மக்களை கவனிச்சிக்க முடியாதுன்றதுக்காக, மக்களை கவனிக்கிறதுக்காக அதிமுகவை படைச்சார். அதான் மக்களை கவனிக்கிறதுக்கு அதிமுக இருக்கே, அப்புறம் கடவுள் திமுகவை ஏன் படைச்சாருன்னு எனக்கு ஒரு டவுட் வந்தது. நான் கடவுளை கேட்டேன், மக்களை பார்த்துக்க நாங்க இருக்கோமே, நீ ஏன் திமுகவை படைச்சேன்னு நான் கடவுளை கேட்டேன். அதுக்கு கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, மக்களை கவனிக்கிறதுக்காக நான் அதிமுகவை படைச்சேன், மக்கள் கடவுளை மறக்காம இருக்க திமுகவை படைச்சேன்னு. இன்னைக்கெல்லாம் மக்கள் தினமும் எழுந்த உடனே காலையில கடவுளே இன்னைக்கு கரண்ட் கட் ஆக கூடாது, கடவுளே இன்னைக்கு எந்த விலையும் ஏறிடக்கூடாது, கடவுளே இந்த திமுக அரசு எந்த வரியும் ஏத்திடக்கூடாது, கடவுளே இன்னைக்கு திமுக கவுன்சிலர் எங்க வீட்டுக்கு வந்துடக்கூடாது, கடவுளே ஸ்டாலின் புதுசா எந்த விளம்பரத்திலையும் நடிச்சிடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டாத ஆளே இல்ல, நாளே இல்ல. ஆனா நான் எல்லா மக்களையும் வேண்டி ஒரே ஒரு விஷயத்த கேட்டுக்கிறேன், நீங்க தயவு செஞ்சு கடவுள்கிட்ட இத்தனை வேண்டுதல் எல்லாம் வைக்காதீங்க. நீங்க கடவுள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுதல் வைங்க, அடுத்த முறை அதிமுக ஆட்சி வரணும்னு வேண்டுங்க. நாங்க வந்து மக்களுக்கு நல்லாட்சி தருவோம். அம்மாவை நம்புங்க, அதிமுகவை நம்புங்க, அண்ணன் எடப்பாடியார நம்புங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வீடு நல்லா இருக்கும், தமிழ்நாடே நல்லா இருக்கும். அம்மா என்றது வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு மந்திரம். அம்மா மாதிரி ஆளுமே இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. அம்மா இருந்தபோது எலிவேஷம் போட்டுக்கிட்டு உள்ள இருந்தவங்க எல்லாம் அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறம் புலிவேஷம் போட்டுக்கிட்டு வெளியில வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் கமல்ஹாசன். அந்த கமல்ஹாசன் ஈரோடு பிரச்சாரத்துல சொல்றாரு, அம்மா என்ன மிரட்டினாங்க, கருணாநிதி தான் என்னை காப்பாத்தினாருன்னு. அசிங்கமா இல்ல இதெல்லாம் சொல்றதுக்கு கமல்ஹாசனுக்கு? அம்மா மறைஞ்சி இத்தனை வருஷம் கழிச்சா நீ இப்ப வந்து புலம்புறது? நீ தைரியமானவனா இருந்தா, சுத்தமான வீரனா இருந்தா, அம்மா இருக்கும் போது மேடையில அம்மாவை வச்சுக்கிட்டு நீ பேசிருக்கணும். அது எப்படி சாத்தியம்னு கமல்ஹாசன் கேட்கலாம். ஏன் தலை அஜித்குமார் பேசல? கருணாநிதி இருக்கும் போது, கருணாநிதி மேடையில உங்க கட்சிக்காரங்க சரியில்லைன்னு கருணாநிதி கிட்ட புகார் சொல்லல? அந்த தைரியத்தை பாராட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எழுந்து கை தட்டல? அவங்க ஹீரோ, அவங்க தைரியசாலிங்க, அவங்க வீரர்கள். கமல்ஹாசன் எல்லாம் வீரன்னு சொல்லிக்கலாமா? குடும்பம் நடத்த சொன்னா ஜாலியா நடத்துவாரு, தாலி கட்டுறதுக்கே பயப்படுறவருக்கு அவருக்கெல்லாம் எங்க தைரியம் இருக்கு? இவங்க எல்லாம் இன்னைக்கு வெளியில வந்து அரசியல் பேசுறாங்க, அதை கேட்க வேண்டிய தலையெழுத்து நமக்கு. தயவு செஞ்சு இந்த திருட்டு திமுகவையும் சுயநலத்துக்காக, சொந்த லாபத்துக்காக, பதவிக்காக, பணத்துக்காக அரசியலுக்கு வந்த எந்த ஆளுங்களையும் நீங்க நம்பாதீங்க. அம்மாவை நம்புங்க, அம்மாவோட ஆட்சியை நம்புங்க, அம்மாவோட கட்சியை நம்புங்க, அண்ணன் ஜெயக்குமாரை நம்புங்க. உங்களை காப்பாத்துவாரு, உங்க தெருவை காப்பாத்துவாரு, உங்க ஏரியாவை காப்பாத்துவாரு, இந்த நாட்டையே காப்பாத்துவாரு. கடைசியா ஒன்னு சொல்ல விரும்புறேன், இறைவன் எனக்கு கொடுத்த முதல் முகவரி என் அம்மா, நம்ம அம்மா. கேட்டதை கொடுக்காத தெய்வங்களுக்கு நடுவுல கேட்காமலே கொடுக்கிற தெய்வம் என் அம்மா, நம்ம அம்மா. நான் தமிழ் படிக்க ஆரம்பிச்ச உடனே நான் எழுதி பழகிய முதல் வார்த்தை என் அம்மா, நம்ம அம்மா.
நான் பார்த்த முதல் அழகி நான் தொட்ட முதல் கடவுள் ஏன் அம்மா நம்ம அம்மா நான் ஒண்ணுமே இல்லாம நின்ற போது எனக்கு எல்லாமா இருந்து காப்பாத்துனவங்க ஏன் அம்மா நம்ம அம்மா அந்த பாசத்தாய் தங்க தாரகை புகழுக்கே புகழ் சேர்த்த புரட்சி தலைவியோட வரலாறு அறிக்க நினைக்குது திமுக அதிமுகவை ஒழிக்க நினைக்குது நம்ம சும்மா விட்டுடலாமா தமிழ்நாட்டு மக்களை காக்க தன் இறுதி மூச்சு வரைக்கும் தத்தி தத்தி நடந்து மரண வேதனையில இருந்து உறவுகள் யாரும் இல்லாம உணர்வுகள் கூட மறுத்து போய் வாழும் போதும் போராடி இந்த பூலோகத்தை விட்டு சாகும் போதும் போராடி மக்களுக்காக வாழ்ந்தவங்க அம்மா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அம்மா சொன்னது வெறும் வார்த்தை இல்லை நம்ம அம்மா வாழ்ந்த வாழ்க்கை அந்த அம்மாவோட அதிமுகவை புரட்சி தலைவரோட அதிமுகவை நம் உயிர் மூச்சான இரட்டை இலைய அழிக்க நினைக்கிறவர்களையும் ஒழிக்க நினைக்கிறவர்களையும் கூண்டோட விரட்டுவோம் கோடி தொண்டர்கள் ஒன்றா நின்று கோட்டையை பிடிப்போம் திமுகவையும் உதய சூரியனையும் ஒட்ட ஒழிப்போம் இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் என்ற உணர்வோட போராடுவோம் நம்புங்கள் கழகம் நமதே கடமை நமதே நாளை நமதே எந்த நாளும் நமதே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்